श्रीमान् वेङ्कटनाथार्य कविताक्षि गकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधस्तां सदा हृदि सङ्कल्पकल्पलसिकाम् अवधिं क्षमायाः स्वेच्छावराहमधिशीं सुलभानुकम्पां विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुं विश्वम्भरामकरणशरणं प्रपद्ये. ஸ்ரீ பூமாதேவி நாச்சியார் விஷயமாக சுவாமி தேசிகன் அருள் செய்த பூஸ்துதியிலே முதல் ஸ்லோகம் பார்த்தோம். அசரணா சரணம் பிரபத்யே என்பதாக முதல் ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியிலே இருப்பது போலவே, அதுபோல கோதாஸ்துதியிலே இருப்பது போலவே பூஸ்துதியிலேயும் இருக்கு. எல்லா ஸ்லோகத்திலுமே முதல் ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் வந்து ஒரு சரணாகதி பண்ணுவதாக அடியன் தேவிக்கிறேன் பிரபத்யே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தயாசகத்துல அந்த மாதிரியான கலையை குசலம் அப்படிங்கிற வரதராஜ பஞ்சாசத்துல எல்லாத்திலயும் முதல் ஸ்லோகம் ஒரு விசேஷமாக நாம அனுசந்தானம் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்லோகம் முழுக்க சொல்லாட்டா கூட முதல் ஸ்லோகம் சொன்னாலே பரம சாரம் வந்து எப்பவுமே ஒரு சாஸ்திர கிரந்தங்கள் பண்ணும்போது சாஸ்திரத்துல முதல்ல ஒரு ஸ்லோகம் பண்ணுவாங்க. அந்த ஸ்லோகம்ங்கிறது அந்த சாஸ்திரத்தை மொத்தத்தினுடைய சாரம் அதுல இருக்குமா. முதல் ஒன்னாவது ஸ்லோகம் ஆரம்ப ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் அப்படின்னு பேர் இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்துல அதுல போன அப்படின்னு ஆரம்பிச்சு முதல் ஸ்லோகம் இருக்கு. ஸ்ரீபாஷ்யம் மொத்தத்தினுடைய சாரமும் அந்த முதல் ஸ்லோகத்துல வந்துடும் பூர்த்தியா. உயர் வர உயர்நலம் அப்படின்னு நம்மால் ஆரம்பிச்சு திருவாரூர் சாதிக்கிற அதிலே சகல சாரமும் வந்துருமா. அந்த மாதிரியாக ரொம்ப பிரதானமாக குழந்தை எல்லாம் கூட இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே போதும் என்று சொல்லும்படியாக உத்தமமான ஒரு ஸ்லோகம் சரணம் பிரபத்யேன்னு பூமாதேவியை வேறு புகழ் இல்லாமல் நான் சரணம் அடைகிறேன் சொன்ன ஸ்லோகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் ஆரம்பம் இனிமேதான். அதுல பொதுவாக சுவாமி தேசியனுடைய வழக்கம் ஒன்று இருக்கு. என்ன கேட்டா இந்த பெருமானை நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என்ன ஏதோ வாசோ நிவர்த்தந்தே வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கீர்த்தியை உடையவன், வேதங்கள்னாலேயே சொல்லப்பட முடியாதவன், அவன் போய் நான் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும். அதற்கப்புறம் இருந்தா கூட பகவானுடைய ஒரு கருணையினாலே நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு அடுத்தது இருக்கும். இது ஒரு வழக்கம். ஏன் அப்படின்னா இந்த அனுசந்தானத்தோட போல தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். பகவான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்மையிலேயே நமக்கு யோக்கியதை இல்லை. இது ஆளவந்தான காண்பித்தவை குருவ கதம் தோம்பயம் அப்படிங்கிறார். தாயாரை பற்றி சொல்லிட்டு உண்மை எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும், உன்னுடைய பெருமை எப்படிப்பட்டது, நான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு என்ன யோக்கியது இருக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அப்ப ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க வேண்டியதுதானே அப்படின்னா அது கிடையாது. தாம் துவாம் தாச இதி பிரபல்ல இதிசோஷியாமி அகம் நிர்பயா பயமில்லாமல் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறவேன் எனக்கு சோத்தம் பண்ண தகுதி இல்லை, ஆனா உமக்கு தயை இருக்கு, அதனால உங்களுடைய தயையை நான் புரிஞ்சின்றபடியினாலே நீர் சோத்தம் பண்ண வைக்கிறபடியினாலே ஏதோ நானும் என்னுடைய வாக்கும் சஃபலமா இருக்கு. நானும் ஏதோ மண்ணையும் பேர் பண்றேன் உங்களுடைய அனுகிரகத்தினாலே இது உமக்கு பிரீத்தியை கொடுக்கும்னா அவசியம் செய்யும் என்பதாக சொல்றார். ஆளவந்தார் அவர்கள் செய்த சுவாமியை பின்பற்றினா எல்லா ஸ்லோகத்திலுமே சுவாமி தேசிகன் சாதிக்கிற வழக்கம். அப்போ ஆளவந்தார் சதுஸ்லோகின்னு நாலு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அதுல முதல் ஸ்லோகத்துல பூம கதந்துவாமயம் உண்மை எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னார். இரண்டாவது ஸ்லோகத்துல உங்களுடைய தயையை பற்றி புரிஞ்சின்றபடினால தோஷியாமி அகம் நிர்பயா நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு இதுலேயே ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. மொத்தம் இருக்கிறதே நாலு ஸ்லோகம். அதுல முதல் ரெண்டு ஸ்லோகம் முன்னுரை மாதிரியே போய் நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண போறேன், என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதேன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். உங்களுடைய தயையினாலே நான் ஸ்தோத்திரம் பண்றேன் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது போச்சுன்னா அப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கிறது ரெண்டு ஸ்லோகம் தான் இருக்கு. இவ்வளவுதான் ஆளவந்தார் பண்ணது அப்படின்னா சுவாமி தேசிய அழகா சாதிக்கிறார்.
முதல்லே ஸ்தோத்திரம் தான் இது. எந்திரமானியோ ராஜாரியோ ஸ்தோத்திரம் பண்ணும்போது இப்படிதான் ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. யாராலையும் முடிக்க முடியாது. என்னால வேதனையில நீங்க முடிக்கல, அது நாம எப்படி முடிக்க முடியும்? என்ன என்னங்க, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படிங்கறத ஒரு ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லையற்ற ஒரு மகிமை அப்படின்னு ஒண்ணு இருக்க முடியாது. அதை காண்பிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏன் ஸ்தோத்திரம் பண்றேன்னா, அவருடைய இதயை மாத்திரம் ஆரம்பித்து ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு ஸ்தோத்திரம். அதனால இது இல்லாத ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. இதுதான் பிரதானமானது, ஸ்தோத்திரத்திலே பிரதானமானது இதுதான், இந்த பாவம் தான் அப்படின்னு. அந்த மாதிரியாக சுவாமி தேசியம் தீர்த்தும் எல்லா ஸ்தோத்திர பாடத்திலும் அப்படி பார்க்கலாம். மூணாவது ஸ்லோகம் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுலயும் இதே விஷயத்தை தான் சுவாமி தேசியம் சாதிக்கிற ஆளவந்தார் மாத்திரமே இல்லை, எல்லாருக்குமே இருந்தா ஆனப்பட்ட பிரம்மா கூட அப்படிதான் ஸ்தோத்திரம் பண்றார். பிரம்மா ஒரு சமயம் நாபி கமலத்துல பிரம்மா வந்த உடனே பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணாருன்னு ஸ்ரீமத் பாகவதத்துல வரும். இந்த நாபி கமலம் இருக்கும் அத்தியமான கமலம் என்ன கேட்டா, பிரம்மாவுக்கும் முன்னாடி வந்தது, பிரம்மா தானே முதல்ல வந்தவ. இந்த பிரம்மாவுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நாபி கமலம், அதுல பெருமா வந்தார். வந்து பெருமாள் ஆச்சரியமாக திவ்ய ரூபத்தை பெருமாளே அனுகிரகம் பண்ண அந்த ரூபத்தை சேமித்து விசேஷமான ஸ்தோத்திரம் ஒன்று பண்ற. இந்த அளவு ஸ்தோத்திரம் நாலு முகம் அவர் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு கேட்பானே, சக்கல வேதங்களும் தெரிஞ்சவர் அவர். அதர்ணோ பகவான் விருத்த பிரேமஸ்மிதேன நயனாம்பருகம் விஜிருபன் புத்தாய விஸ்வ விஜயாய சனோ விஷாதம் மாத்ராதிரா நயதாசே புருஷ புராணஹா அப்படின்னு முடிக்கும்போது பகவானுடைய கருணையை சொல்லிதான் முடிக்கிறார். இது அழகா ஸ்தோத்திரம் பண்றீரே அப்படின்னா, நான் இதே ஸ்தோத்திரம் பண்றேன், நீதான ஸ்தோத்திரம் பண்றிய அப்படின்னு பெருமாளையே சொல்றார். ஸ்தோத்தோ அதப்ர கருணா பகவானே அப்படின்னு, எல்லை இல்லாத கருணை உடைய நான் பண்ணினாலே உங்களுடைய கருணையினாலே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு காரணம் உங்க கருணை, அதை இதை ஏற்றுக்கிறதுக்கு காரணமும் உங்க கருணை தான். ரெண்டுமே உங்க கருணையினால்தான் நடக்குது. அதெல்லாம் வெறும் ஒரு உபகரணம் மாத்திரம் தான். எங்களை உபகரணமாக்கி நீர் தான் ஸ்தோத்திரம் பண்ற. ஸ்தோதா இதுதான் விதானம் அப்படிங்கிற சுவாமி தேசி உங்களுக்கான ஸ்தோதான் திருநாமம். சரஸ்வநாமத்துல ஸ்தோத்திரம் பண்றவரும் நீர் தான் அப்படின்னு பேர் வச்சுட்டு இருக்கேன். சரஸ்வநாமத்துல யார் யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் உண்மையில ஸ்தோத்திரம் பண்றவன் பெருமாள் தான். தன்னைத்தானே கீர்த்தித்த மாயம், தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறான். நம்மளை உபகரணமாக ஆக்கிக்கொண்டு வீணையை கையில எடுத்து பிடிக்கிறா போலே நம்மை வீணை மாதிரி ஒரு உபகரணம் ஆக்கி நம்மை கையில எடுத்து வீட்டிக்கொள்கிறான் அப்படின்னு தானே எல்லாரும் அனுசந்தானம் பண்ணியிருக்கா. இப்படி ரெண்டு ஸ்லோகம். அதுல இப்ப பார்க்க போற ஸ்லோகம், வாங்கியா சங்கேதையில மந்திரமேவ யுத்தம் பிரதீத விபவாம் இதரேஸ்விதானீம் சோதும் யதாவதவனே கைவார்கதி த்வாம். இல்லை யார் ஸ்தோத்திரம் பண்ண முடியும், யாருக்கு அந்த தகுதி இருக்கு? பூமாதேவியே முதல்ல இருக்கக்கூடிய வியாகிருதி மந்திரம் முதல்ல அது உண்மைத்தான் தெரிவிக்கிறது. அதுபோல பிரணவம் என்பது பகவானை தெரிவிக்கிறது. எல்லா மந்திரங்களும் உண்மையும் பகவானையும் தான் தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட பெருமையுடைய உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது சக்கல வேதத்துக்கும் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கணும். வேதம்னா வேதம்னா பெரியிருப்பே வேதத்துக்கு ரிக்கு எது ஸ்தானம் என்பதாக மூணு பாகம் இருக்கு வேதத்துல. ரிக்கு அப்படிங்கிறது மந்திரங்கள், எது அப்படிங்கிறது அந்த மந்திரங்களை கொண்டு என்னென்ன யாகம் பண்ணணும் அந்த யாகத்தை பற்றி சொல்லு. சாமா அப்படின்னா அதே பாட்டா பாடக்கூடிய இந்த மந்திர யாகத்துல பாட்டா காலமாக பாடும். இது மூணுத்துக்கும் சேர்த்து பிரீ அப்படின்னு பேர். அழகா இந்த வேதம் மூணும் பூர்த்தியாக அநேக விஷயங்களை தெரிவிச்சிருக்கு. பகவான் நாராயண சக்தியான
அவருடைய ஆராதனைகளை எல்லாம் சொல்றது. இந்த மூணையும் நம்மளால அத்தியனம் பண்ண முடியுமான முடியாது, அது ரொம்ப கஷ்டம். பூர்த்தியா அத்தியனம் பண்ணவர் யாருமே கிடையாது. பரத்வா துரோகா பரத்வாஜர் அத்தியனம் பண்ணு ஆரம்பிச்சேன். மூணு ஜென்மம் எடுத்து அத்தியனம் பண்ணி மூணு பிடி தான் அவர் கத்துட்டாரா மலை மாதிரி கிடைக்கிறது படிக்க வேண்டியது வேதம் அந்தமா இருக்கு. இப்ப என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா பெரியவர்கள்லாம் அதனுடைய ஆரம்பத்தை மாத்திரம் எடுத்து சொல்லுவாங்க. ரிக்வேதத்துல முதல் இருக்கு, யஜுர்வேதத்துல முதல் எதிர்ப்பு, சாமவேதத்துல முதல் சாமா இல்லட்டா அதனுடைய இருக்கு. இந்த மாதிரி எடுத்து நிச்சயம் ரிக்வேதத்தான் சொல்ற வழக்கம், கோயில் மந்திரத்தான் சொல்ற வழக்கம். ஏன்னா பெருமாளுக்கு யஜுர்வேதம் சாமவேதம் எல்லாத்தையும் காமிக்கிறோம். அது சாமவேத நம்மளர் கொண்டு அப்படிங்கிற தெரியாது தான். அதனால எல்லா வேதத்தையும் காமிக்கிறோம். பெருமாளுக்கு வேதோத்த புஷ்பங்களை காமிக்கிறோம், அதனால மந்திரத்தை காமிக்கணும். அதனால அதுல ஆரம்பத்தை மாத்திரம் எடுத்து சொல்லி பாராயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ற வழக்கம் மொத்தமும் தெரியா காக்கூடாது. இந்த மூணுத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய எது அப்படின்னு கேட்டானா ஸ்ரீ சாரஹா யாத்மா பிரணவஹா அப்படிங்கிற சுவாமி. மூணு வேதத்தினுடைய சாரமாக பிரணவம் இருந்தான், அதுலேயும் மூணு பாகம் அகார விசார மகாரங்கள் அப்படின்னு. வேதத்துல முதல்ல பிரணவம் தான் ஆரம்பத்துல, அது சகல வேதத்துக்கும் சாரமாக இருக்கா இந்த பிரணவம். அதுல முதல்ல அக்காரம் இருக்கு அப்படின்னு இருக்கு. அதுவே மூணு மூணு வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய அதுலேயும் மூணு அம்சம் இருக்கு, அகாரம் உபாரம் அகாரம் அப்படின்னு. அந்த பிரணவத்துக்கு சொந்தக்காரன் பகவான், அதனாலே மூணு வேதத்துக்கும் சொந்தக்காரன் பகவான் அப்படிங்கிறது அதனாலேயே தெரியும். ஓகே பிரம்மா ஓம் அப்படின்னு அந்த பரபிரம்மத்தை சொல்லுவோம், அந்த நாராயணனை சொல்லக்கூடியது. அது அதுலேயும் குறிப்பா அகாரம் பகவதோ விஷ்ணோகோ வாட்டம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால அந்த சகல வேத சாரமான பிரணவத்தினாலே பிரதிபாதம் பண்ணப்படுவோன் சொல்லப்படுவோன் அப்படிங்கிற பெருமை பெருமாளுக்கு இருக்கு. அந்த பிரணவத்தை சொல்லணும்னா பின்னாடியே யாபிதி சொல்றார். அதாவது என்ன கேட்டாங்கன்னா காயத்ரி மந்திரம் இருக்கு, காயத்ரி மந்திரம் அதுலேயும் மூணு பாதம் இருக்கு. மூணு பாதம் எத்ரி அப்படிங்கிற மூணு பாதம் இருக்கு காயத்ரி மந்திரம். எப்படி ஆனால் வேதம் மூணும், எப்படி ஆனால் பிரணவத்துல மூணு அம்சமும், அந்த மாதிரி காயத்ரியும் மூணு பாதம் அப்படின்னு. அந்த மூணு பாதமுடைய காயத்ரியை பிரணவத்தோட சேர்த்து சொல்லும் போது நடுவில் யாபிதியை சேர்த்து சொல்லுங்க. காயத்ரி மந்திரம் பகவானுடைய மந்திரம் தான், நித்திய சந்தியா காலத்தில் சொல்லிருக்கோம். அதுவும் வேதத்தினுடைய சாரம் தான். காயத்ரிங்கிறது காயத்ரியுடைய காயத்ரி பற்றி கதையெல்லாம் நிறைய இருக்கு வேதத்துல, அதுவும் வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியதான். இது ரெண்டு பேரும் நடுவில் வியாபத்தின்னு ஒன்று இருக்கு. பூவகா சுவகா மந்திரத்தை சொல்லக்கூடாது, இன்னொரு சொல்லிட்டேன். வியாபத்தி மந்திரம் இந்த வியாபத்தி மந்திரத்துல பூமாதேவி பற்றி தான் சொல்றான். பூவு அப்படின்னு பூசோத்தராக சொல்லப்பட்ட பூமா பிராட்டி யாரு, பூ அப்படின்னு ஆரம்பிச்சு. அதனால வேடிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, பிரணவன் சொன்னாலும் யாசுத்தி சொல்றார், காயத்ரி மந்திரம் சொன்னாலும் யாசுத்தியை சொல்றார். அந்த வியாபத்தியில சொல்லப்பட்டவராக பூமாதேவி இருக்கார், பிரணவத்தில் சொல்லப்பட்டவராக பூமாதேவியுடைய ஆசிரியர், அதாவது பூமாதேவியுடைய பேசுனா அடுத்தக்கூடிய பகவான் இருக்கார். இந்த வேதத்துல என்னென்ன மந்திரம் இருக்கும் எல்லாம் இதனுடைய விரிவாக்கம் தான். ஏன்னா பிரணவம் தான் எல்லாத்தினுடைய சுருக்கம், யாகத்தி தான் எல்லாத்தினுடைய சுருக்கம். இதனுடைய விரிவு தான் வேதம் இருக்கா அப்படின்னா எல்லாத்தினாலும் சொல்லப்பட்டவன் பெருமாளும் பூமாதேவி நாச்சியாரும் அப்படின்னு ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பெருமை லோகத்துல யாருக்கு உண்டு, எந்த தெய்வத்துக்கு உண்டு? சக்கல வேதத்தினாலையும் கொண்டாடப்படுபவன், சக்கல வேதத்தினுடைய சாரமான பிரணவத்தினாலே கொண்டாடப்படுபவன். அந்த பிரணவத்தினாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வியாகிருதி இருக்கு இல்லையா, அந்த வியாகிருத்தினாலே கொண்டாடப்படுபவர் தாயார் பூமாதேவி நாட்டியார் அப்படின்னா ஒரு பெருமை இருக்கு. ஏன்னா லோகத்துல எந்த தெய்வத்துக்கும் இருக்கும், யாருக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட பெருமை உடையவானு நாம வந்து பண்ண முடியும். வேதங்கள் தான் சொல்லணும், வேதங்கள் பெருமாளை சொல்லணும்னா அது ஓரளவு உச்சிதமா இருக்கும். அப்படி சின்ன கீதாகம் யாரும் பண்ணாத அனாதிகாரமா இருக்கக்கூடிய, அதே சமயம் அனந்தமாக இருக்கக்கூடிய வேதங்கள் தோட்டம் வந்து வேதத்துக்கு அந்தமே கிடையாது. பெருமாளுடைய புகழுக்கும் அந்தமே கிடையாது, தாயாருடைய புகழுக்கும் அந்தமே கிடையாது. அப்போ அந்த வேதம் அந்த பெருமாள் தோட்டம் வந்து பொருத்தமாக இருக்கும்.
ஏன்னா இதுக்கு அர்த்தம் கிடையாது அதுக்கும் அர்த்தம் கிடையாது, நமக்கு அப்படி கிடையாது. நம்மளுடைய வாக்குக்கு அர்த்தம் உண்டு, ஏதோ கொஞ்சம் தான் நம்ம பேச முடியும். நம்மளுடைய புத்திக்கே அர்த்தம் உண்டு, கொஞ்சம் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப கொஞ்சம் தான் பார்க்க முடியும், கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இதை வச்சு பெருமாளுக்கு சொல்றேன் அப்படின்னு நானும் இதை வச்சு உச்சிக்கமாகும். இல்ல தாயாருடைய பெருமையை சொல்றேன் அப்படிங்கிறது உச்சிடுவாங்க. அதுக்கு அது வேண்டாமா சொல்லுவதற்கு அளக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. துணி அளக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, மீட்டர் ஸ்கேல் வச்சிருக்கான். ரோடு அளக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஸ்கேல் வச்சிருக்கா. பூமி ஒன்றையும் அளக்கணும்னா மீட்டர் ஸ்கேல் வச்சு அளக்க முடியும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று வேணும் இல்லையா, எல்லாம் மொத்தத்தில் பூமியும் அளக்கணும்னா. அந்த மாதிரியாக இங்க பெருமானுடைய பெருமையை சொல்லணும்னா அனந்தமான பகவானுடைய பெருமையை, அனந்தமான தாயாருடைய பெருமையை சொல்லணும்னா அனந்தமான வேதங்கள் தான் வரவே தவிர வேற யாருக்கு அந்த யோகியிலே இருக்கு. பரிமிதமான ஞானமும் பரிமிதமான வாக்குகளும் இல்லை மனுஷர்களுக்கெல்லாம் என்ன எப்படி இருக்கு சொல்றது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்ற. ஸ்வாம் வியாகிருதி, ஸ்வாம் உண்மை வியாகிருதி, யாருக்கு மட்டும் இருக்கு பிரதமதாக அதெல்லாம் யாருக்கு வந்துடும். அப்புறம்தான் பிரணவாக்கியத்தின் வியாகிருதி, முத முதல்ல வியாகிருதி பிரணவம் இதெல்லாம் சேர்ந்து சொல்றோம். நம்ம மந்திரங்களை காயத்ரி மந்திரமும் எல்லாமே பிரணவா பிரியம் அந்த வியாகத்தியோட கூட இருக்கக்கூடிய பிரணவம் இருக்கிறது அது கே பிரியம், உன்னுடைய பிரிய நாசனை சொல்றது. யாருக்கு உன்னை சொல்றது உன்னுடைய பிரிய நாசனை சொல்றது. ஆச்சரியமா இருக்கு, சந்தேதையதி அகிலமும் பிரகட சமேதா, சகல மந்திர கணவன் இந்த விஷயத்துதான் தெரியும். பிரணவத்துல சொன்ன அர்த்தம் சந்தேகமா, அவனைத்தான் சகல மந்திரங்களும் காண்பிக்கும். பூமாதேவிக்கா காண்பிக்கும் இல்ல இல்ல யுத்தம் பிரதீத வைபவம் இப்படி புகழ்பெற்ற ஒரு வைபவம் உமக்குதானே இருக்கு, வேற யாருக்குமே கிடையாதே இந்த வைபவம். எந்த தாயாருக்கு இருக்கு இந்த வைபவம், யுத்தம் பிரதீத வைபவம் இதரேஸ்விதானியும். அப்போ மற்ற பேர் தான் எப்படி சோதம் பண்ண முடியும் ஒண்ணு, வியாபத்தியோ காயத்தையோ வேத பக்தியோ அவ்வளோ சோத்தம் பண்ணிட்டோன்னு மற்ற பேர் யாரும் சோத்தமே பண்ணது. சோதம் எதாவது அவனே இவ்வாறு கட்டிச்சுவாமி சோதம் பண்ணேன்னு ஆரம்பிக்கிறாருன்னா எதாவது சோதம் பண்ண முடியாது, யாராலும் உள்ளது உள்ளபடி சொல்லணும் இல்லையா. அவன் தெரிஞ்சிருக்கு சொல்லிட்டு விட்டுவான், அவன் எனக்கு தெரிஞ்சு இவங்கதான் அப்படின்னு கூட்டியா சொல்லி முடியாது. அவன் அவனுக்கு யோகியதே இல்லை, அவனே கூப்பிடுறான். அவனின்னா பூமி, பூமியே உண்மை சோத்திரம் பண்ணுவதற்கு கை சக அருகதி யாருக்குதான் தகுதி உண்டு, போய் நான் போய் இந்த ஸ்தோத்திரம் பண்றேனே என்பதாக இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். யுத்தம் பிரதீத விபவம் இதரே ஸ்ரீதானின் சோசம் யசாவத் அவனே கைவார்கதித்வாம் வேதத்தினோட பூ சூக்கம் இருக்குன்னு சொன்னேன். அது தவிர பல இடத்துலுமே பூமியுடைய பெருமையை பற்றி அங்கிருந்த பல இடத்துல வரும். பூமாதேவியினுடைய கேள்வன் அப்படின்னே பெருமாளுக்கு பெருமையை சொல்றது புதிய ஸ்லோகத்தை பின்னாடி வரப்படும். ஸ்ரீஷ்டதே லட்சுமி சபத்யோகம் அப்படின்னு, அதனால அப்படி அவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய பெருமை உமக்கு இருக்கு. நான் உங்க போய் எப்படி சொத்தம் பண்ண போறேன், நித்தியம் விதாசித விபரிய பத்மபாவே சனேக விநிவர்த்திய பகுவிய பாயே முத்தாட்சரை ரசிலதாரி விமோதமானா மாதத்தனந்தய பிரியம் மயி வர்த்தயே தாஹா. ஆனா கூட நான் சோத்திரம் பண்ண போறேன், இப்போ சோத்தம் பண்ணுவதற்கு எங்கிட்ட என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறத, ஒரு தகுதி என்கிறாரு விபரீத தகுதி தான் இருக்கு. அது எப்பவுமே இந்த நன்மை தீமைகளை எல்லாம் மாற்றி நினைச்சிட்டு இருக்கேன், நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் இப்படியே மாறுபட்ட கருத்தோடு கூடவே இருந்திருக்கேன். ஏகப்பட்ட பாபம் பண்ணிருக்கேன், உங்களுடைய கட்டாட்சம் ஒன்று இருந்தால்தான் இந்த பாபங்கள் எல்லாம் போகும், வேற என்ன பண்ணியும் போக முடியாது இந்த பாபத்தை, அப்படிப்பட்ட மகா பாபங்கள் எல்லாம் நிறைய பண்ணிருக்கேன். ஆனாலும் நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்ண போறேன், நீர் என்ன பண்ணணும் கேட்டால் என் ஸ்தோத்திரத்தை மழை சொல்லு கூட எடுத்துக்கணும். ஒரு தாயாருக்கு குழந்தையோட மழை சொல்லுதானே ரொம்ப பிடிக்கும், மற்ற எல்லாத்தையும் காட்டணும். ஒரு தாயாருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த அம்மாவுக்கு அவருடைய கணவர் மகாபேச்சாளரா இருக்கலாம், அவருடைய அப்பா பெரிய வேதாந்தியா இருக்கலாம், ஆனா தாயாருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா குழந்தையோட மழை சொல்லு. அதுல நிறைய தப்பு இருந்தா கூட அதுதானே பிடிக்கும். அந்த மாதிரி நான் உன்னுடைய குழந்தை
என்னுடைய வார்த்தையை மழலைக்கு சொல்லாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷப்பட வேண்டும். இவ்வளவு சந்தேகம் அம்மா சொன்ன அந்த மழலை சொல்லி பேசித்தன. அந்த மாதிரி நீ திருவுள்ளம் உகக்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறது. அகிலதாரிணி அப்படின்னு கூப்பிடுற காயம் சக்கலத்தையும் தெரிவிக்கக்கூடியவர் தானே. நீ உலகம் மொத்தத்தையும் தாங்கி நிற்கக்கூடியவாட பூமி பிராட்டியாரே, வேறு எல்லாத்தையும் பொறுமை அப்படிங்கிற உங்ககிட்ட இருக்கிற அப்படின்னா இதையும் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னா நித்தியம் ஹிதா ஹித விபரிய பத்மபாவே ஹிதம் அஹிதம் இருக்கு சாஸ்திரத்துல கலந்து கேட்டது. இது அப்படியே நேர் எதிராக புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தேசி சொன்னது நமக்காக சொல்றாரு. சாஸ்திரத்துல இது நல்லதுன்னு சொல்லிட்டு அது லட்சியமே பண்ண மாட்டோம், கெட்டது மாதிரி நினைச்சிருக்கும். சாஸ்திரத்துல எது கெட்டது அகிதம் இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிருக்கோம், அதுக்குதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதுதான் பண்ணுவோம். இது நம்மை காட்டு நல்ல உதாரணம் யாரும் வரும், யாரும் இருக்க முடியாது. அதனாலதான் நமக்காக சொல்ற சோகத்துல சுவாமி தேசியம் இதுல நித்தியம் எப்பவுமே இது ஏதோ ஒரு நாள் தெரியல, இன்னைக்கு ஏதோ நான் சரியில்லை, மாத்தி மாத்தி இருந்துட்டேன், மறுநாள் தெரிஞ்சுட்டேன், ஏதோ இந்த வாரம் சரியில்லை, அடுத்த வாரம் சரியாயிருக்கு. அதுவே ஒரே இதுதான். கிரகங்கள் கூட மாறி மாறி வரும். குரு பகவான் சனி பகவான் இருக்காரு, குரு பகவான் சனி பகவான் சொல்றாளே, இதெல்லாம் நல்லது செய்வார், அப்புறம் கெட்டதும் செய்வார், கெட்டது செய்யா கெட்டதே செய்ய மாட்டார், அது செய்ய நல்லதும் செய்வார், மாறி மாறி வரும். கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் கூட மாறி மாறி நல்லது கெட்டது மாறி மாறி செய்யும். ஆனால் என்னுடைய கிரகம் கொஞ்சம் கிரகச்சாரம் சொல்றாரு, நித்தியம் என்னைக்கும் ஒரு மாற்றமும் கிடையாது, கெட்டதுதான் நல்லதை கெட்டதா தான் நினைச்சேன், கெட்டதா நல்லதா தான் நினைச்சேன். அப்படியே என் கருத்து ஆயிருக்கும். தாத்திரி இப்படியே போச்சு. நித்தியம் ஹிதா ஹித விபரிய பத்மபாவே என்னுடைய பாவம் போயிருக்கேக வினிவர்த்திய பகூயபாயே ஐயோ புரியாது. அப்போ மாறி மாறி தெரிஞ்சாச்சுன்னா அப்ப நிறைய பாபமா விஷயம் அகிருத்தியான கரணம் கிருத்தியானா வர்ஜாந்தமே அப்படின்னு சொல்றாரு. எது செய்யணுமோ அது செய்யாம இருக்கான், எது செய்யக்கூடாதோ அது செய்யலாம்னா இப்படியே நிச்சயம் பண்ணிட்டு இருந்தானா, அப்ப இந்த பாபத்துக்கு முடிவேது, ஏகப்பட்ட பாபம் சேர்ந்து போதும். அப்ப இந்த பாபத்துக்கு எல்லாம் பரிகாரம் எது அப்படின்னா, இந்த பாபத்துக்கு பரிகாரம் தேடி மாறாது. ஏன்னா ஏகப்பட்ட பாபம் ஆயிட்டு ஒரே பரிகாரம் தான். உங்களுடைய கடாட்சம் இருந்தால் இந்த பாபங்கள் மொத்தமும் போயிடும். அதுவும் பூமாதேவியுடைய கடாட்சம் பாபங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு. அதனால உங்களுடைய கடாட்சத்தினால மட்டுமே போகக்கூடியதான அநேக விதமான பாபம் எப்பாவும் பலவும் இவையே செய்து இவை தெரிந்தே அப்படிங்கிற திருமணியால ஏன் ரொம்ப எழுத்து போயிட்டா அப்படின்னா, போயாத பாப்பமே பண்ணி பண்ணி எழுத்து போயிட்டேன். ஏன் போயிருந்தா தானே எப்பவுமே ஓயாத உழைப்பு ஒன்று பண்ணி அவன் எழுத்து போயிடும், நானும் ஓயாத உழைப்பேன், ஓயாத பாபம் பண்ணி எழுத்து போயிட்டேன். தொடர்ந்து தொடர்ந்து ஏற்கவும் முடியாமல் இத்தனை பாபம் பண்ணிருக்கேன், இந்த பாபங்கள் எல்லாம் எப்படி போகும் அப்படின்னா, இந்த பாபங்கள் எல்லாம் போறதுக்கு ஒரே வழி வீக்ஷனா உங்களுடைய கடாட்சம் பட்டாதான் மக்கள் போயிடும். அதனால அப்படிப்பட்டவன் நான் தோற்றம் பண்றவாளுக்கு தகுதி வேணும்னு சொன்னேன் இல்லையா, விபரீதமான தகுதி இருக்கு. ஆனாலும் தோற்றம் பண்ண போறேன், உங்களுடைய பொறுமையை முடித்து நீர் இதை ஏற்றுக்கணும். இன்னும் அந்நியாயமா இருக்கு, எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னா, மாதாவானபடினாலும் ஏற்றணும். குழந்தை பேசினா தப்பு தான் இருக்கும். குழந்தை இலக்கண சுத்தமாக சரியா பேசிட்டு வச்சுக்கோங்க, அது குழந்தை இல்லை, அது யாரும் ரசிக்க மாட்டான். தத்துவத்துன்னு பேசுங்க நீ அப்படிங்கிறத நான் அப்படின்னு சொல்லுங்க, மாற்றி மாற்றி சொல்லுவோம். அப்ப எல்லாருமே ரசிக்கிற முடியாது குழந்தைகளுடைய வார்த்தை. அந்த மாதிரி எனக்கு எந்த விதமான யோகியதை இல்லாட்டா கூட நீ இதை ரசிக்க ஏற்றுக்கொள்ளணும். தாயாராக இருக்கு முக்தாட்சரை அகிலதாரிணி மோதமானா. அகிலதாரிணி குழந்தைங்களுக்கு காரணம் என்ன கேட்டா, உம்மடியில் தானே இருக்கேன் நானு, பூமாதேவியின் மடியில் தானே இருக்கேன், அப்போ உம்முடைய குழந்தை தானே, எங்களை தான் தெரிப்போம் அப்படின்னு முக்தாட்சரம் மழை சொல்கிறாரே மோதமானா சந்தோஷம். மாதா தாயே
தனமுதய பிரியம் மயி வர்த்தயேதாஹா. என்ன குழந்தையா நினைச்சுட்டு, பால் காப்பற குழந்தையா நினைச்சுட்டு, பால் காப்பற குழந்தை ஒன்னு சொன்னா கூட போகணும், அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வேற ஒண்ணு சொல்லலாம், ஸ்கூலுக்கு என்ன போகணும், குழந்தை ஸ்கூல் போயிருந்தே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. இல்ல டாக்டா தாக்கா அப்படின்னு ஏதாவது சொன்னா, ஐயோ குழந்தை பேச ஆரம்பிச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரிதான் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணத்தையே கூட பிரமாணம் பண்ணாரு. ஆனா அனுப்பட்ட சட்டவிருப்ப பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணாலுமே அது வாழை சொல்லுதான் பெருமாள் சொல்லிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டும். அதனால நீர் தாயாராக இருந்து, இது தாயாராக இருந்தது, தாயாராகவே இருந்து என்னுடைய ஸ்லோகங்களை ஸ்லோகங்களை எல்லாம் வாழை செல்லாக நினைத்துக் கொண்டு கேட்டு ஆனந்திக்க வேண்டும் என்பதாக பிரார்த்திப்போம். குப்தாட்சரை அச்சிலதாரிணி மோதமானா மாதா தனந்தய பிரியம் மயி வர்த்த ஏதாஹா. என்ன இந்த மாதிரி பால் சாப்பிட குழந்தைன்னு நினைச்சுக்கோ. ஏதோ எல்லாம் தெரிஞ்சு பெரிய சகல சாஸ்திரங்களும் தெரிஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணார் நினைக்காத. ஏன்னா எத்தனை சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாலும் உண்மை ஸ்தோத்திரம் பண்ண யோகியதை வந்துட போறது இல்லை. என்ன ஆனாலும் வேதத்தை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதனால ஏதோ குழந்தை பேசுறது அப்படின்னு நினைக்கிறது நான் அனுகிரகம் பண்ணேன். இந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். சங்கல்பிங்கரச்சராச்சரச்சக்கரவாணம் சர்வாதிசாயினம் அனந்தசயஸ்ய பும்சஹ பூமானமாத்மவிபவை புனருக்தயந்தி வாசாம் அபூமிரபி பூமிரசி த்வமேகா. அழகான ஸ்தோத்திரம் போ. பெருமான் அனந்தசயனாக ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய சங்கல்பத்துக்கு தான் சசல உலகமும் வசப்பட்டது. தாவர ஜங்கம உலகம் மொத்தம் அவன் சங்கல்பத்துக்கு அதீனம். எல்லாரை காட்டிலும் மேம்பட்டதான பரபிரம்மமாக இருக்கக்கூடியவன் பகவான். அப்படி எல்லையற்ற பெருமை இருக்கக்கூடிய பகவான் இருக்கானே, அந்த பகவானுக்கும் ஒரு பெருமையை சேர்க்கக்கூடியவர் யாருன்னா பூமாலை விநாச்சியம். அவனுடைய பெருமையும் எல்லை இல்லாமல் இருக்கு. ஆனால் அதற்கு பெருமை கூட்டுகிறாராம் இந்த பூமாதேவி நாச்சியார். அதனால உண்மையிலேயே பூமிங்கிறதே தனிப்பெருமை. வாட்சாம் அபூமி, என்னுடைய வாக்குகளுக்கு நிலமாக இல்லை அப்படின்னா நம்ம வாக்குகளுக்கெல்லாம் ஒரு எல்லை நிலமாக பூமாதேவி இருக்க மாட்டார். அதனால வாட்சாம் அபூமி பூமி, அதாவது ரெண்டு அர்த்தத்தில் சொல்றாரு இந்த ஸ்லோகத்தை. அவரு ஸ்லோகத்தை முதலே பார்ப்போம். சங்கல்பிங்கர சராச்சர சக்கரவாணம். பகவானுடைய சங்கல்பத்துக்கு கிங்கரமாக வசப்பட்டு இருக்கக்கூடிய சராச்சர பொருள்கள், இந்த பொருளுடைய சமூகத்தை உடையவர் அப்படின்னு யாரு பெருமாள். பெருமானுடைய பெருமை, அந்த பெருமையை சொல்ற சங்கல்பத்தினாலேயே சராச்சரங்களையெல்லாம் தனக்கு அதீனமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவு ஒரு பெருமை பெருமாளுக்கு. சங்கல்ப கிங்கர அப்படிங்கும் போது சங்கல்ப கல்ப லசிதாம் அப்படின்னு முதல் ஸ்லோகம் ஞாபகம் இப்பயே சொன்னேன். சங்கல்பனா பெருமாளுடைய சங்கல்பம் கூட அர்த்தம். அந்த மாதிரி சங்கல்ப கிங்கர சராச்சர சக்கரவாளம் சர்வாதிசாயினம், எல்லாரை காற்று மேம்பட்டது பகவானுடைய பெருமை. அனந்த சயசிய கும்பா, அனந்தநிலை ஆதிசேஷனே தயித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரம புருஷனான எம்பெருமான், புருஷ சொத்திலே சொல்லப்பட்ட எம்பெரும் அவனுடைய எல்லை கடைந்த பெருமை அப்படின்னு ஒன்று. அந்த பெருமையை சொல்ற பூமானம் ஆத்மவிபவைகி புனருத்தயந்தி, அப்படிப்பட்ட பகவானுடைய பெருமையை இன்னும் அதிகமாற்றா அதிகமாக்குறவர் பூமாதி. ஏன்னா ஆத்மவிபவைகி தன்னுடைய பெருமைகள்னாலே அதிகமாக்கிறார் அப்படின்னு. மதுரை திருப்பி எம்பெருமானுமே திருப்பி இத்தனை பெருமையும் தோணும். ஏன்னா இத்தனை பெருமையும் இருப்பவர் பூமாதேவி நாச்சியார். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா வேதங்கள்னாலே சொல்லப்படுவோம் அப்படின்னு பெருமானுக்கு பெருமை. இது முதல்ல சொல்றோம் நம்ம. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டாங்க, வேதங்களாலே சொல்லப்பட்ட பூமாதேவியினுடைய பர்த்தா அப்படிங்கிறது இதுவும் ஒரு பெருமை. அந்த மாதிரி சகல லோகத்தையும் நியமனம் பண்ணக்கூடிய எம்பெருமானது அவனுடைய பெருமை. இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டா, சகல லோகத்தையும் நியமனம் பண்ணக்கூடிய பூமாதேவியுடைய கேள்வன் அப்படிங்கிறது இன்னொரு பெருமை.
அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா, எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் இப்ப திருப்பி சொல்லணும். மறுபடியும் தாயார் மூலமாக திருப்பி மறுபடியும் வாங்க. முதல்ல பெருமாளுக்கே என்னென்ன பெருமை இருக்கோ அந்த பெருமைகள் எல்லாம் இப்ப தாயார் மூலமாக திருப்பி மறுபடியும் எல்லையற்ற கருணையை கொண்டவன் பெருமான், எல்லையே இல்லாத நிரோதிகமான கருணாமூர்த்தியா பெருமான். அடுத்த பெருமை என்னன்னு கேட்டா, எல்லையற்ற கருணாமூர்த்தியான பூமாதேவி, பூமாதேவி நாச்சியா அவருடைய கேள்வன் பெருமான். அதனால அனந்த சயனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் புனருத்தி மறுபடியும் திருப்பி சொல்லி அனுபவிக்கும்படியாக தாயாருடைய பெருமை தான். எம்பெருமானுக்கே தானாக இருக்கக்கூடிய பெருமை போல இந்த பூமாதேவியினாலையும் ஸ்ரீதேவியினாலையும் வரக்கூடிய பெருமை அப்படின்னு ஒரு படி அதிகமா இருக்க பொழுது, சங்கல் சகிங்கர கராகர சக்கர வாழம் சர்வாதிசாயினம் அனந்த சயசிய பும்சா, அனந்தத்துல சேனித்துக் கொண்டு அனந்தமான கீர்த்தியோடு இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அதே போல அனந்தமான கீர்த்தியை உடைய பூமாதேவி பத்மியாக இருக்கார். சர்வாதிசாயினம் அனந்த சயசிய பும்சா பூமானம் ஆத்மவிபவைகி புனருத்தயந்தி, எம்பெருமானுடைய பெருமையை ஆத்மவிபவைகி தன் பெருமைகள்னாலே புனருத்தயந்தி திருப்பி அதிகமாக்குகிறார். வாச்சாம் அபூமிரபி பூமிரபி துவமேதாம். அதனால இப்போ பூமாதேவி நாச்சியார் பத்தி என்ன சொல்லணும்னா, இவர் அபூமி இவர் பூமின்னு ரெண்டும் சொல்லாங்க. வாச்சாம் அபூமி, நம்முடைய வாக்கு எழுத்தெல்லாம் அபூமிகினா எல்லையை கடந்தவன், எல்லை நிலம் ஆகாமல் எல்லையை கடந்தவர், நம்முடைய வாக்கு எழுத்தெல்லாம் எல்லையை கடந்தவரான அப்படின்னால வாச்சாம் அபூமிகி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பூமிகி, ஆனா உண்மையில பூமி தேவி நாச்சியார் அபூமியாவும் பூமியாவும் இருக்காரு வேடிக்கையா சொல்றது. அப்போ வாச்சாம் அபூமிரப்பி பூமிரப்பி சொமேக்கா, வாக்குகளுக்கு எல்லையை தாண்டி அந்த பக்கம் அபூமியாக இருந்தாலும் நானாலும் நீர்தானே பூமி அப்படின்னா பூமாதேவி நாச்சியார் அப்படின்னு. சராசர சக்கரவாளம் சர்வாதிசாயினம் அனந்த சயஸ்ய பும்சா பூமானம் ஆத்மவிபவை புனருக்தயந்தி வாசாம் அபூமிரபி பூமிரபி துவமேகா வேத ஸ்ருணாவதி விகார பரிச்சதம் தே விஸ்வம் சராசர தயா ஸ்ருதி வித்யமானம் அம்பத்வதாஸ்ரித தயா பரிபோஷயந்தி விஸ்வம் பரஸ்ய தயிதாசி தடேக நாமா. எம்பெருமானுக்கு விஸ்வம்பரன் அப்படின்னு ஒரு திருநாமம், லோகத்தை எல்லாம் பரிக்கக்கூடியவன் அப்படின்னு. பூமாதேவி நாச்சியாருக்கும் விஸ்வம்பரா அப்படின்னு ஒரு திருநாமம், விஸ்வம்பரேதி விபுலேதின்னு ஒன்று. இவரும் லோகத்தை எல்லாம் பரிக்கப்படினாலே விஸ்வம்பரா அப்படின்னு திருநாமம். இப்ப என்ன ஒற்றுமை ரெண்டு பேருக்கும், விஸ்வம்பரத்தை தெய்யதாதி விஸ்வம்பரனான எம்பெருமானுக்கு பத்தினியாக ததேப நாமா, உன்னுடைய பெயரையே அப்படியே இருக்குது, அவர் விஸ்வம்பரன்னா இவர் விஸ்வம்பரா அப்படின்னு பேர் வச்சு. வேதத்தை அதாவது பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு புல்லு வரை திரும்பு வரை இருக்கக்கூடிய லோகம் மொத்தமுமே உன்னுடைய விளையாட்டு கருவி பூமாதேவியுடைய. எத்தனை விதமான பாகுபாடு இருந்தாலும் அத்தனை பாகுபாடை உண்டாக்கி உன்னுடைய லீலார்த்தம் நடக்கிறது. அந்த லோகத்தை உன்னை ஆசிரியத்திருக்கக்கூடிய அந்த லோகத்தை நீ நன்கு பரிபோஷம் செய்து கொண்டு எம்பெருமானுடைய தெய்வத்தையாக பிரிய பாரியாக அதே பெயரை வைத்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல. வேதா திருணாவதி, வேதான பிரம்மா, திருணம்னா புல்லு, பிரம்மா வேத புல்லு வர விகார பரிச்சதந்தே, உன்னுடைய விளையாட்டு கருவி வீணிக்கான கருவி எல்லாமே வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு மொத்தம் உன்னுடைய லீலை லீலோபகரணம். விஸ்வம் சராசரதையா வியதிபித்யமானம், சரமும் அசருமாக பலவிதமாக தெரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த விஸ்வம் மொத்தமும் உன்னுடைய விளையாட்டு கருவி அப்படின்னா. அம்ப அம்பனா அம்மா தாயே, சதாசிதையா பரிபோஷயந்தி, உன்னை ஆசிரியத்திருப்பதாலே நன்கு அந்த லோகத்தை எல்லாம் போஷணம் செய்து கொண்டு நீ இருக்கிறாய். விஸ்வம்பரஸ்ய தயிதாசி ததேக நாமா.
அப்படியாக லோகத்தை எல்லாம் நீ போஷணம் பண்ணி கொண்டிருக்க அப்படின்னாலே உமக்கும் விஸ்வம்பரா அப்படின்னு பெயர் வந்திருக்கு. உம்முடைய நாகனான எம்பெருமானுக்கும் விஸ்வம்பரா அப்படின்னு பெயர் பிரசித்தமாயிருக்கு. அதனால உலகத்தை எல்லாம் பறிக்கக்கூடியவர், ரட்சிக்கக்கூடியவர், பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு புள்ளி வரைக்கும் சகல லோகத்தையும் ரட்சிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால விஸ்வம்பரா அப்படிங்கிற திருநாமம் உனக்கும் பொருத்தமா இருக்கு, அவருக்கும் மேட்ச் ஆயிருக்கு. அவரோட சேர்ந்து அவர் விஸ்வம்பரா, இவர் விஸ்வம்பரா அப்படிங்கிறபடினால ரொம்ப பொருத்தமாக அமையக்கூடியதாக இருக்கு என்பதாக அழகா சொல்றார். பெயர் கூட பொருத்தமா இருக்கு, அதுக்கப்புறம் குணங்களும் பொருத்தமாக இருக்கு, பெருமைகள் எல்லாமே பொருத்தமா இருக்குங்கிறத போன ஸ்லோகத்துல பார்த்தோம். ஆக இப்படி சகல விதத்தினாலையும் எம்பெருமானுக்கு கூட பெருமை சேர்க்கக்கூடியவராக பூமாதேவனுடைய பெருமை இருக்கிறது என்பதை இந்த ஸ்தோத்திரத்திலே அழகா சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரம்மாலேருந்து ஆரம்பித்து புல்லு வரைக்கும் மொத்தமும் பூமியில இருக்கக்கூடியது, இது மொத்தத்தையுமே பூமாதேவியினுடைய ஒரு சிருஷ்டி தான் சொல்லணும். ஏன்னா பூமியில தான் நிற்கலாம், பூமாதேவியுடைய மடியில தானே இன்னும் மேல தேவலோகத்தெல்லாம் போனா அங்கெல்லாம் ஓஷதிகளோ சசியங்களோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பயிர்கள்லாம் எதுவும் கிடையாது, இங்கதான் இருக்கு மொத்தமுமே. இதை நம்பிதான் சகல லோகத்துக்காராலும் இருக்கா. அப்போ எல்லா லோகத்தையுமே பறிக்கக்கூடியது பூமி தான். பூமி இருக்கவே தான் மற்ற லோகங்கள்லாம் இருக்கு, கேட்டா அதெல்லாம் இருக்க முடியாது. அதனால விஸ்வம்பரா அப்படின்னு பூமிக்கு தான் திருநாம். அதனால விஸ்வம்பர தைதாசி ததே கனாமா, அதே பேர் அழகா இருக்கே திருமணிய பேரு என்பதாக கொண்டாடுகிறார். நீ அடுத்த வருஷம் அப்புறம் பார்க்கலாம். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.